ஒண்ணு இல்ல, கூப்பிட்டா வரீங்களான்னு பார்த்தேன், போங்க. கூப்பிட்டா வரீங்களான்னு பார்த்தேன், நீங்க போங்கண்ணா. கூப்பிட்டா வரீங்களான்னு பார்த்தேன். அப்படியா? ஆமா. மூக்குத்தி முருகன் இல்ல, கூப்பிட்டா வரீங்களான்னு பார்த்தேன். வேற என்ன தலைவர், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏற்கனவே என் பொண்டாட்டி முருகான்னு கூப்பிடுறா, இதுல மூக்குத்தி முருகன் வேற சொல்லிட்டீங்க. எதுக்கு சூப்பர் சிங்கர் வந்தீங்க? எத்தனை மாசம்? நைட்டு தான் அனுப்புவோம். உதைக்குமா? தொடாதமா, கூச்சப்படுறாரு. அப்படியா? எனக்கு அந்த மாதிரி இல்லை. அது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லையா? தொடுங்க. இங்க என்ன ப்ரோக்ராம் நடக்குது? ஏய், என்ன ஒரு மாதிரி எடா குடும்பமா இருக்குது. ஒன்று என்னன்னா இப்படி 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 பேசுது. ஒன்று ஒருத்தவங்க கூப்பிட்டா அப்படியே வந்துக்கினே இருக்காங்க. தம்பி அபினவே, நீலாம் ஜாக்கிரதையா இரு, புதர் நினைச்சு பாம்பு உள்ள வந்துடும். ஓகேவா? எங்கேயாவது தரலாம் பட்டுனு இருக்காத? நிறைய அடி பூந்துச்சுக்கா. என்ன பூந்துச்சு? பூச்சிலாம். பூச்சிலாமா? எடுத்து விட்டேன் பாம்பு. அது கொல்ல. ஐயோ பாம்பன் சார், கச்சி மாறிட்டேன். நீங்க பேசாதீங்க. தொண்ணு 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 பேசிட்டு இருந்தாலும் மாறிட்டேன். முருகன் மூக்குத்தி முருகன். Okay, so let's welcome Mr. Mookuthi Murugan to the stage. எந்த ஊருங்க நீங்க? சொந்த ஊர் தருமபுரி. கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாம ஒரு டைம் ஆகி போச்சு. எத்தனை குழந்தைங்க? எத்தனை குழந்தைங்க? அது தெரியாம நடந்திருக்காதே. ரெண்டு பசங்க. ரெண்டு பசங்க. ஓகே, பேர் என்ன? பெரிய பையன் பேர் ஃபேண்டா. பெரிய பையன் பேர் ஃபேண்டா. பெரிய பையன் பேர் ஃபேண்டா. சின்ன பையன் பேர் மாசா. இது என்ன குடும்பம்? இது கூல் ட்ரிங்க்ஸ் குடும்பமா? கலக்கல் குடும்பம். கலக்கல் குடும்பம். நானும் கலக்கல் குடும்பம் தான். சரி, இது என்ன சிலுக்கு சட்டையா? என் சட்டை சிலுக்கு போயிருமாச்சு. எதுக்கு எடுத்தது? பொங்கலுக்கு எடுத்ததா? தீபாவளிக்கு எடுத்ததா? இது சட்டை எனக்கு எடுத்தது. சரி, கோழி ஃபர்ஸ்ட் வந்துச்சா முட்டை ஃபர்ஸ்ட் வந்துச்சா? வரும்போது பார்க்கல. இல்ல, முதல்ல எதை ஆர்டர் பண்றோமோ அதான் முன்னாடி வரும். முட்டை எப்போதும் பின்னாடி தான் வரும். இல்ல. சரி, சட்டை எப்ப எடுத்தது? இது இந்த சட்டை. சட்டை எப்ப எடுத்தது? கடைக்காரன் குமிஞ்சிருக்கும் போது. கடைக்காரன் குமிஞ்சிருக்கும் போது. இவரு சூப்பர் சிங்கர் தங்கதுரை. இவரு எப்பவுமே இப்படிதானே நீங்க? இல்லைங்க. ஜாலி டைப்பா? ஜாலி டைப். ஆ, ஜாலி டைப். இங்க நாங்க மட்டும் தான் ஜாலி, தெரியும்ல? நீங்க எல்லாம் காலி டைப், நாங்க தான் ஜாலி டைப். பார்க்கலாம். என்னது பார்க்கலாம்? ஜட்ஜஸ் சொல்லட்டும். என்ன? ஷூட்டிங் மிஸ் தனியா பார்க்கலாம்ன்றாரு. என்ன பார்க்கலாம்? ஜட்ஜஸ் சொல்லட்டும், ஆடியன்ஸ் சொல்லட்டும். ஹலோ, நீங்க கலாயங்க முருகன். முதல்ல கலாயங்க. முதல்ல இவங்க இல்லைன்னா மாக்காப்பும் இல்லை, பிரியங்காவும் இல்லை, இந்த முருகனும் இல்லை. எனக்கு சரி, இந்த ஷோக்குள்ள வரும்போது இந்த நிகழ்ச்சி பத்தி ஒரு சில விஷயங்களோட வந்திருப்பீங்கல்ல? கண்டிப்பா. என்ன என்ன ஒரு எதிர்பார்ப்போட வந்தீங்க சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில பாடுறதுக்கு ரொம்ப நாளா கனவு எனக்கு. இல்ல, சீரியஸா பதில் வேணா, நார்மலா பேசுங்க. உண்மையா தான் சொல்றேன். ரொம்ப நாளா கனவுன்னா எப்படி தூங்குவீங்க காலையிலே? என்ன சார்?
கனவுன்னா எப்படி எப்படிப்பட்ட இல்லை வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் பாடுனா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ஆடியன்ஸ் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் பாடுறீங்க? வீட்டிலே பாடலாமே. இல்லை சார், இந்த நிகழ்ச்சிக்கு வரது பெரிய கஷ்டம். ஆ, அதை சொல்கிறீங்க, அப்படி சொல்லுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் உங்களை உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எல்லாருமே பிடிக்கும். அப்படியா? அந்த பையன் பேர் என்ன? கண்ணாடி போட்டுருக்காங்க. என்ன உங்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா வருது, எல்லாமே கழட்டி எடுக்கலாம் போல. சொரிஞ்சிட்டேன் போட்டுக்கோ. மூக்கித்தில மூக்கித்தில இவ்வளவு பெருசா போடாத தலைவரே, சாவி மாட்டு போயிடுவானுங்க. ஓகே, சொரிது நான் கூப்பிடுங்க, சொரிஞ்சு போயிட்டு வருவா. போலாமா? வாங்க போலாம். இப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா யார் பாடுறது? எல்லுங்க அப்பா. நீ ரெடியா? ரெடி. பூந்தமல்லி போயிருவேன்னு சொன்னான். பின்னாடி சீட்டில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், அண்ணன் என்ன எட்டி வந்தீங்கண்ணா, சீக்கிரமாக விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஷூட்டிங் போகணுன்னு சொன்னான். அது யார் தெரியுமா? நான் தான். உங்களுக்கு திருப்பி மறுபடியும் கோயம்பேடு போகணுன்னா பஸ் எல்லாம் ஏற வேணாம். அக்கா ஒரு தடவை குனிய சொன்னீங்கன்னா போதும், பறந்துடுவீங்க. இதில் என்ன இருக்கு? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஐயோ, ஒரு ஆம்பளையோட லேடிஸோட ஹேண்ட் பேக் தொடக்கூடாது, அதே மாதிரி ஒரு ஆம்பளையோட இது உள்ள அது கோயம்பேடு போடுமா? புகை போட்டு பாட வைக்கிறது.